திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் ஒன்றியம் புலிவளம் ஊராட்சிக்குட்பட்ட அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் சார்பில் நீடித்த நிலையான வளர்ச்சிக்கான இலக்குகள் குறித்து விவாதிப்பதற்கான தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் காயத்ரி கிருஷ்ணன் கலந்து கொண்டார். உடன் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் எம் செல்வராஜ், திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கே கலைவாணன் உடன் உள்ளார்கள். இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்ததாவது, தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினத்தை ஒட்டி நடைபெறும் கிராம சபா கூட்டத்தின் நோக்கமானது கூட்டத்தில் கலந்து கொள்ளும் ஒவ்வொரும் மக்களும் அவர்களின் கிராமத்திற்கு தேவையான வளர்ச்சி திட்டங்கள் தொடர்பாக விவாதித்து ஒரு தீர்வினை எட்டுகின்ற நிலையினை உருவாக்குவதற்காகவே. மேலும் தமிழக அரசின் நலத்திட்டங்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் முழுமையாக சென்றடைகின்ற வகையில் அமைந்துள்ளன. அந்த வகையில் மருத்துவ சார்ந்த திட்டங்கள் பயனாளிகளின் வீடுகளுக்கே சென்று பயனளிக்கின்ற வகையில் அமைந்துள்ளது. இதுபோன்ற ஒவ்வொரு திட்டங்களும் மக்களின் இருப்பிடங்களுக்கே சென்று கிடைக்கின்ற வகையில் இருக்கின்றன என்ற உள்ளிட்ட 17 தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டது. இத்தீர்மானங்கள் தொடர்பாக ஊராட்சி பகுதி மக்களிடம் விவாதிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை இக்கிராம சபை மூலம் எடுக்கப்படும். தற்பொழுது கொரோனா தொற்றானது அதிகரித்து வரும் சூழ்நிலையில் கொரோனா தொற்று தடுப்பூசியினை செலுத்திக் கொள்ள வேண்டும். 2 தவணை தடுப்பூசி செலுத்தியிருந்தால் 3வது தவணையான முன்னெச்சரிக்கை தடுப்பூசியையும் செலுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக பொது இடங்களில் முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளியினை பின்பற்றுதல் உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து பின்பற்றிட வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் காயத்ரி கிருஷ்ணன் தெரிவித்தார். முன்னதாக கிராம ஊராட்சி பகுதியில் நுழைத்த வளர்ச்சி குறித்து உறுதிமொழி கிராம சபா கூட்டத்தில் எடுக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மகளிர் திட்டத்தின் திட்ட அலுவலர் ஸ்ரீலேகா, உதவி இயக்குநர் ஊராட்சிகள் பழனிசாமி, துணை இயக்குநர் சுகாதாரம் ஹேமசந்த் காந்தி, திருவாரூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் புலிவளம் தேவா, ஒன்றிய துணை பெருந்தலைவர் துரை தியாகராஜன், வட்டார வளர்ச்சி அலுவலகர் புவனேஸ்வரி, பாஸ்கர், ஊராட்சி மன்ற தலைவர் காளிமுத்து மற்றும் அரசு அலுவலர்கள், உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனா்.